தர்மபுரி மாவட்டம் அரூரில் நான்கு ரோட்டில் உள்ள பாலமுருகன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இவர் உணவகத்தில் பணியாற்றும் சில ஊழியர்கள் இரவு நேரங்களில் கடையிலேயே தங்கி வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த ரிஷ்வான் என்ற இளைஞர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் வேலை கொடுத்தால் நன்றியுடன் இருப்பேன் எனவும் கூறி வேலை கேட்டுள்ளார். பார்ப்பதற்கு அப்பாவி சின்ன தம்பி பிரபு போல் காட்சியளித்த ரிஸ்வானை உணவக உரிமையாளர் நம்பி பணிக்கு சேர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பணிக்கு சேர்ந்த ரிஷ்வானும் இரவு நேரத்தில் உணவகத்திலேயே தங்கி வந்துள்ளார். அப்போது அப்பாவி ரிஷ்வான் தனது உண்மையான வேலையை காட்டியுள்ளார். தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவு வழக்கம் போல உணவகத்தில் பணியெல்லாம் முடித்துவிட்டு காலையில் ஊழியர்கள் மளிகை கடைக்கு கொடுப்பதற்கான பணம், சீட்டு பணம், 80,000 ரூபாய் உள்ளிட்ட 1.82 லட்சம் பணத்தை பாலமுருகன் கடையின் கல்லாப்பெட்டியில் வைத்துள்ளார். அப்போது ஜெகஜால கில்லாடி ரிஷ்வான் தனது உடன் இருந்த அஜித் என்பவருடன் சேர்ந்து இரவு 1 மணி வரை மது அருந்தியுள்ளார். அடுத்த நாள் தீபாவளி அன்று காலை பாலமுருகனின் தாய் முருகேஸ்வரி உணவகத்தை திறந்தபோது உணவகத்தில் இருந்த கல்லாப்பெட்டி உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பாலமுருகன் பணம் திருடப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் ரிஸ்வான் தலைமறைவாகியது தெரியவந்த நிலையில் உணவகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் பகலில் நல்லவனாக இருந்த ரிஸ்வான் இரவில் திருடனாக மாறி கல்லாப்பெட்டியை உடைத்து பணத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் வேலை கொடுத்த முதலாளியிடமே தன் வேலையை காட்டிய ரிஸ்வானை அரூர் போலீசார் தேடி வருகின்றனர்.